ஹாய் படீஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் வதக்கி அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு புளி எடுத்துக்கோங்க. புளியை வந்துட்டு முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளியை ஊற வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்துட்டு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நான் எடுத்துக்கிற அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். புளி ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது நம்ம மசாலாவெல்லாம் வதக்கி அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1-2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/20 பல்லு பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சின்ன பல்லு பூண்டு எடுத்துக்கிறதால 20 பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு 1 கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். மிளகும் ஜீரகமும் வந்துட்டு கம்மியான அளவே வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மீன் குழம்போடைய டேஸ்ட்டே வந்துட்டு மாறிடும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைப்பில் மீன் குழம்பு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் மீன் குழம்பு இன்னும் செஞ்சு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1 சின்ன தேங்காயில் 1/2 மூலி தேங்காய் மட்டும் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க, போதும். 3 நிமிஷத்துக்கு தேங்காவை சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்ய பிடிக்கல அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது அது கூட பெருஞ்சீரகம் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன்றதால அதை தனியாக நான் சேர்த்துக்கல. இப்போது மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போய் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா 1 மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எதில் வந்துட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை மேலே வச்சுக்கோங்க. அதில் 3-4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், அப்புறம் கசப்பாக இருக்கிற போல் இருக்கும். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வெடித்து வரட்டும். எண்ணெயில் இது ரெண்டுமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் எண்ணெயெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/10 பல்லு அளவுக்கு பூண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோடைய கலர் வந்துட்டு 1 கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு
பல்லுடைய கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ முதல்ல நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்புலாம் செய்யும்போது மண் பாத்திரத்தில் வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே அந்த மீன் குழம்புடைய வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்ச அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிக்ஸி கப்பில் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த மசாலாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அப்படியே வந்துட்டு விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியே நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அந்த மசாலா வந்துட்டு அப்படியே அந்த மண் பாத்திரத்தையே வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது முதல்ல நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு நல்லா கரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்துட்டு கெட்டியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு திக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாவது வந்துட்டு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உப்போடைய அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குழம்பு கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு குழம்பை கொதிக்க விட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனை வந்துட்டு குழம்புல சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதே போல் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கும்ல அந்த கொதிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆனதுக்கப்புறமா மீனை வந்து சேர்த்துக்கோங்க, மீன் உடையாமல் முழுசாக வரும். நான் வந்துட்டு இன்றைக்கி சென்னாவரை மீன் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மீனில் மட்டும் இல்லை எல்லா மீன்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி அரைச்ச மீன் குழம்பு வந்து செய்யலாம். எல்லா மீனையுமே வந்துட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். அதே போல் மண் பாத்திரத்தில் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா மீனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு அடுப்பை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மண் பாத்திரத்தோடைய சூட்டிலே வந்து மீன் வந்து நல்லா குக் ஆகிடும், மீன் அதே போல் உடையாமலும் கிடைக்கும். மீன் குழம்பு வந்துட்டு செய்யும்போது இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீன் எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்துட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்போடைய சூடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குழம்போடைய கலரை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, மீனுமே வந்துட்டு கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் நல்லா முழுசாக வந்திருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.